காத்திருக்கிறதுனாலே அது ஒரு சுகந்தாங்க. காதலுக்காக காத்திருக்கிறது, கல்யாணத்துக்காக காத்திருக்கிறது, கணவனுக்காக காத்திருக்கிறது, ஒரு குழந்தையின் வருகைக்காக காத்திருக்கிறது. பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டை பிடிச்ச உணவை ஆர்டர் பண்ணிட்டு வருமா வராதான்னு கையை கட்டிட்டு காத்திருக்கிறது. நானும் 3 வருஷமாக காத்திருக்கேன் யூடியூப்பில். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஐயத்தி கிச்சனில் மீ கோரிங் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சூப்பராக செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவை ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் டொஃபு, இது வந்து 250 கிராம் எடுத்து இந்த மாதிரி பன்னீர் மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு, அதாவது நல்ல வானிலை, நல்ல அகண்ட வானிலையாக அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்து இதை அதில் போட்டு கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி வெளியில் எடுக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே கடாயில் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பழுத்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். இதில் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி 1 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வாசனை வரும். இதில் வந்து நம்ம என்ன சாஸ் சேர்க்கணும் அப்படின்னா கெச்சப் சேர்த்துக்கலாம், சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம், இது கூடவே ரைஸ்க்கான சோயா சாஸ், இவ்வளோ தான், வேறு எதுவுமே வேணாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரைச்ச இந்த சீனுவாவோட ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, மேகி இருக்குல்ல, மேகி அந்த மாதிரி ஒரு பவுடர் ஒன்று இருக்குது, அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் மேகி க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்ச இந்த டொஃபுவை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி, நம்ம தண்ணி எடுத்து அப்படி மேலோட்டமாக ஊற்றி விட்டு ஒரே ஒரு கொதி கொதிக்க விடணும். கொதித்து அது கொஞ்சம் அப்படி கிரேவி மாதிரி வரைக்கும் நல்ல பொழு பொழுன்னு வடித்து வச்ச சாதத்தை அப்படியே அதில் கொட்டி அதுக்கு மேலே ரைஸோட சோயா சாஸையும் மேலே 1-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலசி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி, பஜ்ஜி மிளகாய் இருக்கு இல்லையா, பஜ்ஜி மிளகாய் இவரை பொடுசாக கட் பண்ணி அதில் அப்படியே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் சூப்பர் டேஸ்டாக ஸ்பைஸியாக ஒரு மீ கோரிங் ரைஸ் நமக்கு கிடைச்சாச்சு. மீ கோரிங் ரைஸ்னால் யாருக்குங்க பிடிக்காது? என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பை இந்த மாதிரி வெரைட்டியான ஃபுட் செஞ்சு. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.